ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். புத்தாண்டு பிறந்தாச்சு, அடுத்தது தையும் பிறந்து அடுத்த ஒரு லாக்டவுனையும் சந்தித்து போய்கிட்டே இருக்கோம். பிப்ரவரி மாதம் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நிச்சயம் வந்து எல்லா எண்காரர்களுக்குமே 1 முதல் 9 வரைக்குமான எண்கணித எண்களில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு எண்காரர்களுக்குமே இதில் வந்து நல்லது நடந்துராதா அல்லது நமக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துராதா அப்படிங்கக்கூடிய ஒரு முனைப்புங்கிறது, ஒரு ஏக்கம்ங்கிறது இருக்கவே செய்யுது. அது கண்டிப்பாக பூர்த்தியாகும், இந்த வருட இறுதிக்குள் பூர்த்தியாகும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை சொல்லி துவங்குகிறேன். வழக்கம் போலவே இந்த பதிவிலும் இந்த மாத பலன்கள் பதிவிலும் உங்களுடைய பிறந்த தேதி எண்கள் அடிப்படையில் மட்டும் அல்லாமல் ராசியின் அடிப்படையிலையும் உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சேர்த்தே சொல்வதாக இருக்கேன். ஸோ அந்தந்த ராசிக்காரர்களும் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். கூடுதலாக இந்த பதிவின் முடிவில் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் வழங்குவது பற்றி ஒரு சில குறிப்புகள் இருக்கும். உங்களுடைய பெயருக்கு உங்கள் பிறந்த தேதி கூட்டு எண் பொருந்தியிருக்கா, அதே போல் உங்களுடைய வியாபார பெயருக்கும் உங்களுக்கும் ஒரு லக்கு ஃபேக்டர் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒரு சில குறிப்புகள் இந்த பதிவின் இறுதியில் வரும். அதை நீங்கள் கேட்டு அதன்படி செயல்பட்டால் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் வழங்கப்படும். கேதுக்குரிய 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் உங்களுடைய ராசி கட்டத்தில் கேது எந்த ராசி இடத்தில் உட்கார்ந்திருக்காரோ அந்த ராசியின் அடிப்படையிலையும் இந்த பிப்ரவரி 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதம் பிறக்கும் பொழுதே செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறக்கிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெரி பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். அதற்காக நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்துருமா அப்படின்னு கேட்டால் சுமாரான மாதமாக இது இருக்கும். பெரிய ஃபெயிலியர்ஸ்லாம் எதுவும் கொடுத்துடாது. இருக்கக்கூடிய விஷயங்கள் சாதாரணமாக அப்படியே உங்களுக்கு மெயின்டைன் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டாலே போதும், பேலன்ஸ்டாக இருந்தாலே போதும். அதிகப்படியான செலவுகளை நீங்கள் இழுத்து விட்டு கொள்ளக்கூடாது. அதிகப்படியான புது முயற்சிகளை செய்து மாட்டிக்கவும் கூடாது. குறிப்பாக வியாபாரிகளுக்கு இந்த பாயிண்ட்டை நான் சொல்கிறேன், உங்களுக்கு அதிகமாக பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். புதிதாக ஒரு சில பிஸ்னஸ் வாய்ப்புகள் வருது, அதில் கொண்டு போய் பணத்தை முடக்குவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இதிலெல்லாம் நீங்கள் முடிந்தவரை மாட்டிக்காமல் இருந்தாலே இந்த மாதத்தில் நீங்கள் தப்பிச்சிருவீங்க, எந்தவித சிக்கல்களும் உங்களுக்கு உருவாயிடாது. ஏன்னா இந்த மாதத்தில் வந்து ஏதேனும் ஒரு வகையில் பொருளாதார ரீதியாக நீங்கள் அடுத்தவர்களிடம் கையேந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது உருவாக்கும். ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாலே இந்த கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது பார்த்தீங்களா, இதுவே வந்து ஒரு இறைவனுடைய ஒரு அருளாசின்னு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த பிரபஞ்சம் உங்களை கைட் பண்ணுது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கனாலே போதும், பெரிய பிரச்சனைகள் எதுலையும் நீங்கள் சிக்காமல் தப்பிச்சிடலாம். குறிப்பாக இல்லத்தரசிகள் இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு நிறைய பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தாலும் இவ்வளோ நாள் பார்த்து வச்சுருந்தேன் இது இப்போ ஆஃபர் ரேட்டாக கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் கண்ணில் படும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவசரப்பட்டு வாங்குவீங்க. ஆனால் தேவையான சமயத்தில் அந்த பணம் உங்கள் கைக்கு இல்லாமல் அடுத்தவர்களிடம் சென்று நிற்க வேண்டிய ஒரு நிலை உருவாயிடும். கடன் வாங்கி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உருவாயிடும். அதையெல்லாம் தவிர்த்துக்கோங்க. முடிந்தவரை ஆக்டிவிட்டீஸை ரொம்ப பெருசாக இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களே போதும், இந்த மாதம் நீங்கள் தப்பிச்சிடலாம். வரக்கூடிய மாதங்கள் ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு அமைய போகுது. அடுத்தடுத்த மாதங்களில் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை முன்னெடுக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்கள் இருக்கக்கூடிய நிலையை கம்பெனியை விட்டுட்டு வேற ஒரு கம்பெனிக்கு தாவி அங்கேயும் போய் சிக்கல்களில் மாட்டாமல் இருக்கிற கம்பெனியிலேயே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு இருங்க, பேலன்ஸ்டாக இருங்க. வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்கப்பட்டு உயர்வதற்கான வாய்ப்புங்கிறது நிச்சயமாகவே உருவாக போகுது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சில தேதிகளை குறிப்பிட்டு நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை வைத்துக் கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு வந்து நிறைய நல்ல பலன்களை அதிகப்படுத்தும். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய தேதிகளை கவனமாக கேட்டுட்டு வாங்க. முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 2ம் தேதி 7ம் தேதி உங்களுக்கான மணி ஃப்ளோவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தேதியாக அமைது. ஏதேனும் பணங்காசு வெளியில் கொடுத்து வச்சுருக்கீங்க, அது வராமல் இருக்குது அப்படின்னா அந்த தேதிகளில் வந்து சேருவதோட இங்கே எதிரே பார்க்காத வகையில் ஒரு சில இன்கம் வரத்துக்கான வாய்ப்பும் உருவாகும் இந்த 2, 7 தேதிகளில்.
அதே போல பிரயாணங்களால் அனுகூலங்கள் உருவாகக்கூடிய தேதியாக 4ஆம் தேதி அமைது. ஏதேனும் ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு பிரயாணம் செய்து நீங்கள் போக வேண்டிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக செயல்படுத்துங்க. அதன் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம்ங்கிறது கிடைக்கவே பெறுவீர்கள். பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாளாக 1ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்தவரை இந்த தேதிகளில் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடை செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்ற பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். 11ஆம் தேதி 14ஆம் தேதி இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2 தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான ஒரு விஷயத்தை துவங்கணும். அதாவது இப்போ வந்து ஏதேனும் ஒரு புதிய கம்பெனிக்கு அப்ளை பண்ணணும்னு உத்தியோகஸ்தர்கள் நினச்சிருக்காங்கன்னு வைங்க, இந்த தேதியில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வரக்கூடிய மாதங்களில் அங்கேருந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது போன்ற ஒரு முக்கியமான விஷயங்களை துவங்குவதற்கான நாளாக 11, 14 வைத்துக் கொள்ளுங்கள். 11ஆம் தேதி இதில் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களுமே உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கும். அது வரைக்கும் கையில் காசு பொருளாமல் இருந்துச்சுன்னா 16ஆம் தேதி திடீர்னு ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு பணம் காசு வருவதை நீங்கள் பார்க்கலாம். 14ஆம் தேதி பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையுது. இந்த தேதிகளில் உங்களுடைய மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு தியானம் போன்ற விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது அது உங்களுக்கு மைண்ட் கிளாரிட்டியை கொடுக்கறதோட உங்களுக்கான கரெக்டான கைடன்ஸையும் கொடுக்கும். 3ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அமையுது. அதோட இந்த மாதத்தின் கடைசி பகுதியில் வந்துட்டீங்க இல்லையா, வரக்கூடிய மாதம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால இந்த 20ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய லக் ஃபேக்டருங்கிறது அதிகமாக இருக்கும். நீங்கள் தொடரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இதே 20ஆம் தேதி உங்களுக்கு பணம் வருவாய்க்கும் ஆன நல்ல காலமாக அமையுது. 4ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி பணம் வருவாய்க்கான ஒரு நல்ல தேதியாக நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். 28ஆம் தேதி நீங்கள் டிராவல்ஸ் மூலமாக அனுகூலங்கள் பெறுவதற்கான நாளாக வைத்துக் கொள்ளலாம். இவ்வளோ நேரம் நம்ம கேட்டது பிப்ரவரி மாதத்திற்கான பொது பலன்கள், பிப்ரவரி 2022 பொது பலன்கள். இதில் உங்களுடைய பெயர் எண் அப்படின்னு ஒரு எண் சம்மந்தப்படும். பிறந்த தேதி தவிர பிறந்த தேதியின் கூட்டு எண்ணு ஒரு நம்பர் வரும், பெயர் எண் அப்படிங்கிற ஒரு நம்பரும் சம்மந்தப்படும். இதையெல்லாம் அனுசரித்தே பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அமையும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கான பெயர் சரியாக அமைத்து கொண்டாலே வாழ்க்கையில் எல்லா காலகட்டங்கள்லையுமே ஒரு பேலன்ஸ்டான ஒரு நல்ல லைஃபை நீங்கள் வாழ்ந்து முடியும். பட் எத்தனை பேருக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறது தெரியும். அதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பெயர் இனிஷியலோட உங்களுடைய பிறந்த தேதியையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பணும். தயவு செய்து வாட்ஸ்அப்கே மெசேஜ் அனுப்புங்க, கமெண்ட்ஸில் போடாதீங்க. ரெண்டாவது, நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி உங்களுடைய நேமை தான் அனுப்ப போகிறீங்க, உங்கள் டேட்டா ஆஃப் பர்த் தான் அனுப்ப போகிறீங்க. நிறைய பேர் வந்து சாரி சார் மிஸ்டேக்காக நான் டைப் பண்ணி தப்பாக அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதற்கான நேரம் குறைவாக இருக்கிறதுனால அது மாதிரி தவறாக மறுபடியும் சரி செய்து அனுப்புபவர்களுக்கு என்னால் பதில் கூற முடியாத நிலையில் நான் இருக்கேன். அனுப்பும் பொழுதே உங்களுக்கான சரியான பெயரையும் பிறந்த தேதியையும் அனுப்புமாறு தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். அது மாதிரி அனுப்புபவர்களுக்கு மட்டுமே பதில் அனுப்பப்படும். ஒரு முறை அனுப்பிய பிறகு மறுபடியும் நீங்கள் சரி செய்து அனுப்பிச்சதுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அதற்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. ரெண்டாவது, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நேம்ஸ் நீங்கள் உங்களுக்கு அதுவும் வந்து சரிபார்த்து கொள்ளணும்னா, இப்போ நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் இதுதான் பிஸ்னஸ் நேம் இது எனக்கு வந்து ஒத்து வருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய அதாவது அந்த பிஸ்னஸோடைய ப்ரொப்ரைட்டரான உங்களுடைய பெயர், முழுமையான பெயர், அப்புறம் உங்கள் பிறந்த தேதி, அப்புறம் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் நேம், இது எல்லா தகவல்களையும் எனக்கு அனுப்பி விடுங்க. அதை பற்றின ஒரு பொது பலன் குறிப்புகளையும் உங்களுக்கு அனுப்புகிறேன். மீண்டும் ஒரு அடுத்த ஒரு பதிவில் இன்னும் விரிவான பலன்களுடன் சந்திப்போம்.